என்னப்பா இந்த இங்கிலாந்து பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பே இல்லையா ஏன்னா அவங்க தான் அடுத்தடுத்த மேட்சை வந்து தோத்துட்டாங்களே அவ்வளவுதானா சோழி முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வேர்ல்டு கப் குவாலிபிகேஷன் சினாரியோ தாங்க வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி சவுத் ஆப்ரிக்கா தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க இவங்க வந்து செமிஃபைனலுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணா வந்து போதும் ஈஸியாக வந்து செமி ஃபைனலுக்கு வந்து போயிடலாம் ஆனா அந்த ஒரு மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் ஒரு மிகப்பெரிய கஷ்டமா வந்து இருக்க போது ஏன்னா வந்து ரெண்டு ஸ்ட்ராங் டீம் கூட வந்து விளையாட போறாங்க நியூசிலாந்து கூட இந்தியா கூட வந்து விளையாட போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அப்சத்தை கிரியேட் பண்ற ஆப்கானிஸ்தான் கூட வந்து விளையாட போறாங்க அதனால இந்த மூணு மேட்ச்சுமே இம்பார்ட்டன் மேட்ச்ச வந்திருக்க போது கொஞ்சம் கவனமா சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்டா மட்டும்தான் அவங்க வந்து செமி வந்து போக முடியும் என்னதான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்ட்ராங்கான டீமா இருந்தால் கூட நேத்து எந்த அளவுக்கு பாகிஸ்தான் கூட திணறனாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதனால இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா சோக்கர் டீம் ஆயிடுவாங்க அடுத்து ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உண்மையிலேயே இந்த வேர்ல்டு கப்லேயே நம்ம இந்தியா தாங்க சேஃபான பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம அஞ்சு மேட்ச் ஆல்ரெடி வந்து வின் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம நாலு மேட்ச் வந்து விளாட போகிறோம் இதில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவோம் இந்த ஒரு மேட்ச் வந்து நம்ம நெதர்லாந்து கூடயோ இல்லை இங்கிலாந்து கூடயோ நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணால் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடலாம் அதனால் செமிஃபைனலுக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதுதான் நமக்கு வந்து தோணுதுங்க இப்ப அடுத்து மூணாவது பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இருக்காங்க நியூசிலாந்து வந்து செமிஃபைனலுக்கு வந்து போகணும் அப்படின்னா அடுத்து வந்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணாதான் செமி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் இவங்களுக்கு டஃப்பான டீம் கூட இருக்குங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சொல்லிட்டு இவங்க ஃபேஸ் பண்ற அந்த டீம் நாலு டீமுமே ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க இருக்காங்க இவங்களை வந்து ரெண்டு பேர் கூட வின் பண்ணாதான் நியூசிலாந்து வந்து செமி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் இப்ப அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா செமிஃபைனலுக்கு வந்து போகணும் அப்படின்னா மூணு மேட்ச் அடுத்து வின் பண்ணால் மட்டும்தான் செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் டஃப்பான டீம் கூட இருக்கு நியூசிலாந்து மட்டும்தான் டஃப்பான டீமு மற்றபடி இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்னு சொல்லிட்டு மூணு டீமுமே ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்காங்க அதனால் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் கூட வந்து போதும் மூணு மேட்ச்சை வந்து வின் பண்ணி ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க இப்போ அடுத்து ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானுக்குலாம் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம் உண்மையிலேயே இந்த ரெண்டு டீமுக்குமே செமிஃபைனலுக்கு போற வாய்ப்பு இன்னுமே வந்து இருக்குங்க ஆனா இவங்க வந்து செமிஃபைனலுக்கு வந்து போகணும் அப்படின்னா இனி வரப்போற மேட்சஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் தான் இவங்க செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்ல ஒரு மேட்ச கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இவங்க செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கஷ்டமா வந்து போயிடும் அதனால இவங்க இனி வரப்போற மேட்சஸ் வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் வேற வழி இல்ல சரிப்பா அதுக்கப்புறம் இங்கிலாந்து பாகிஸ்தானுக்கு எல்லாம் வந்து செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்ல வந்து அவங்க வெளியே போயிட்டாங்களா வந்து அவங்களுக்கும் இன்னும் செமி ஃபைனலுக்கு போற வாய்ப்பு வந்து இருக்குங்க அதே மாதிரி இங்கிலாந்து பாகிஸ்தானும் இனி வரப்போற மேட்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இவங்க செமி ஃபைனலுக்கு போற வாய்ப்பு வந்து மத்த டீமை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு அந்த டீம் ஒரு மேட்ச் வந்து தோற்கணும் இந்த டீம் இத்தனை மேட்ச் வந்து தோற்கணும் அப்படின்ற இவங்க வந்து செமி போக வாய்ப்பு இருக்கு அதனால இவங்க என்ன கஷ்டத்துல வந்திருக்காங்கன்னா இவங்க எல்லா மேட்சையும் வந்து வின் பண்ணணும் மத்த மத்த டீம் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படின்றத கண்ணுல விளக்கெண்ணையை ஊற்றிட்டு பார்த்துட்டே வந்து இதுதான் இவங்களோட நிலைமையா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த நாலு டீம் செமီファイனலுக்கு போவாங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை